நான் இதில் ஒரு சில விஷயங்களை நான் மூன்று பகுதிகளாக இருந்தால் நான் கதைன்றத சின்னதாக சொல்கிறேன். இப்போ இதை நான் ஒரு மூன்று பகுதிகளாக நான் உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் பகுதி என்னவென்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கையில் வந்த இரண்டு மகான்களை பற்றி பேசப்போகிறேன். இரண்டாவது விஷயம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் செய்த போதனைகளில் ஒரு ஐந்து போதனைகளை எடுத்து நான் உங்களிடம் ரொம்ப ஆசாசையாக நான் சொல்ல போகிறேன். அது ரொம்ப அற்புதமான வரிகள். மூன்றாவது விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அலச வேண்டிய சம்பவங்களை நான் உங்களிடம் சொல்ல போகிறேன். முதலில் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கையில் வந்த மகான்கள் நிறைய. அதில் தவிர்க்க முடியாத இடத்தை வகிப்பவர் ஸ்ரீ பைரவி பிராமணி என்கிற ஒரு 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 ஆன்மீகவாதி. இவர் பெண், கொஞ்சம் பெரியவர். அவர் கையில் எப்பொழுதுமே ஒரு ராமர் சிலையை சின்னதாக கையில் வைத்து கொண்டே இருப்பார். இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கையில் வந்து சேர்கிறார். அம்மா, என்னை ஏமா தேடி வந்தீங்க என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறேன், தந்திரா யோகம் என்கிற யோகத்தை நான் என் வாழ்க்கையில் நான் மூன்று பேருக்கு நான் தீட்சை வழங்க வேண்டும் என்பது கடவுள் எனக்கு கொடுத்த ஆணை. நான் இரண்டு பேருக்கு வழங்கியாயிற்று. மூன்றாவதாக இந்த ராமகிருஷ்ணரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உன்னை நான் கண்டுகொண்டேன் என்று ராமகிருஷ்ணரை அழைத்து அவருக்கு இந்த தந்திரா யோகத்தை தீட்சை வழங்குகிறார். இந்த தந்திரா யோகம்னா என்னன்றத நான் சொல்லணும்னா அது ஒரு தனி பதிவாகத்தான் நான் போட வேண்டும். எக்கச்சக்கமான யோகங்கள் உள்ளன. தந்திரா யோகம் என்பது ஆசையை ருசித்து விடுவதுதான் தந்திராயோகம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தந்திராயோகம் என்பது ஒரு இல்லறத்தை ருசித்து செய்கிற ஒரு யோகம். ஓஷோ வந்துட்டு காமத்தை எப்படி ருசித்து செய்யுங்கள் என்று சொன்னாரோ, அது போன்று இந்த தந்திராயோகத்தை செய்யும் பொழுது இல்லறத்தில் நாம் மூழ்கி போவோம். இல்லறத்தை ஒரு ஆன்மீகமாக தொடச் செய்வது தந்திராயோகம். இதில் இந்த பைரவி பிராமணி ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். நீ கறி மீன் எல்லாம் சாப்பிடு, அசைவ உணவங்கள்லாம் சாப்பிடு, சாப்பிட்டு நீ ருசித்து விடு, எல்லாத்தையும் எல்லா ஆசையையும் அனுபவி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த பைரவி பிராமணியை பத்தி இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் இவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை பத்தி பேச வேண்டும் என்றால் இந்த உரை மிகப்பெரிய உரையாக சென்று கொண்டிருக்கும். ஆனால் இந்த பைரவி பிராமணி ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறார் என்பதை என்னால் சொல்லாமல் தவிர்க்க முடியாது. இரண்டாவது, தோட்டாபுரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சன்னியாசி. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அவர் திகம்பர நிர்வாண துறவி. திகம்பரம் அப்படின்னாலே அப்படி பிறந்த மேனியாக இருக்கிற என்பதற்கான வார்த்தை தான் திகம்பரம் என்ற பொருள். திகம்பர துறவி அவர் வந்து சேர்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. நிர்விகல்ப சமாதி என்கிற சமாதியை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தீட்சை வழங்குகிறார். வழங்கி மூன்றே நாளில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நிர்விகல்ப சமாதி வந்து அமைகிறது. இந்த தோட்டாபுரி என்கிற ஒரு நல்ல சாது ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கையில் வந்து அமைந்ததை நான் ஒரு மிகப்பெரிய விஷயமாகத்தான் பார்க்கிறேன். ஆனாலும் பெருமக்களே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு மென்மையான ஆன்மாவாக இருக்கிறார்கள். இந்த பைரவி பிராமணியாக இருக்கட்டும், இந்த தோட்டாபுரியாக இருக்கட்டும், இவர்கள் இருவரும் கொஞ்சம் இந்த ராமகிருஷ்ணரிடம் கொஞ்சம் கரடுமுரடாகத்தான் நடந்து கொண்டார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட அலசல். இதை நான் எப்படி சொல்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால், நான் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் நான் அதை கடந்து செல்கிறேன். இப்பொழுது நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் செய்த போதனைகளை உங்களிடம் நான் சொல்ல வேண்டும். அதில் நான் ஐந்து போதனைகளை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். முதல் போதனை, ஒருவன் வாழ்வில் இறைவன் அருளை பரிபூரணமாக பெற்ற பின்னரே பிறருக்கு போதனை செய்ய முன்வர வேண்டும். அப்போதுதான் அது நல்ல பயனை தரும். உண்மையிலேயே நான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய போதனைகளுள் முதன்மையான அற்புதமான வார்த்தையாக நான் பார்ப்பது இந்த போதனையைத்தான். எத்தனையோ பேர் உண்மையிலேயே அந்த இறை அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இறை அனுபவத்தை அடையாமலேயே ஏதேதோ உளறிக்கொண்டு மக்களை இன்றைக்கு இந்தியாவில் இப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டு காவி உடையும் ருத்ராட்சமும் அணிந்திருக்கிற மனிதர்களை மக்கள் நம்பாமல் போலிச்சாமியார் இதெல்லாம் சும்மா என்று இருப்பதற்கான காரணமே புற்றீசல் போல இது ஒரு நல்ல தொழிலாக ஆகி போய் உலக அளவில்
ஆங்காங்கே வந்துட்டு பிரான்சஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கோடிக்கணக்கு ஒரு சன்னியாசிக்கு என்னங்க தேவை என்ற நிலை கூட தெரியாமல் இருப்பதற்கு காரணம் இறைவனை உணராததுதான் என்பதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த ஒற்றை வரியில் அற்புதமான போதனையாக சொல்லி இருப்பதாக நான் உணர்கிறேன். இரண்டாவது போதனையாக நான் எடுத்திருப்பது, நான் ஒரு 5 போதனைகளைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவர் கூறிய போதனைகள் ஏராளம். இரண்டாவது போதனையாக நான் எடுத்திருப்பது, இல்லற வாழ்வில் இருந்தாலும் இறை அருள் பெற விரும்புபவர்கள் அவ்வப்போது தனிமையை நாடி சென்று இறைவனுக்காக ஏங்கி அழ வேண்டும் என்று சொல்கிறார். நீ இல்லறத்துல இருந்தா கூட பரவாயில்ல, இறைவன் அதாவது இதுக்காக நீ சன்னியாசம் துறக்கணும்ன்ற தேவை கிடையாது. இறைவனின் அனுகிரகத்தை நீ அடைய வேண்டும் என்றால் கொஞ்ச நேரத்துக்கு இந்த குடும்பத்தை விட்டுவிட்டு கொஞ்சம் தனியா காட்டுக்குள்ளேயோ இல்லட்டா ஒரு தனியா மலை மேலேயோ கோவிலுக்காவது தனியா சென்று கொஞ்ச நேரம் உனக்காக தனிமையை ஒதுக்கி இருந்து இறைவனை இவர் அழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இறைவனை நினைத்து 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 அப்படியே ஒன்ற வேண்டும் என்பது என் புரிதல். மூன்றாவது உபதேசம், உலக வாழ்வில் ஈடுபட்டாலும் இறைவனே நமக்கு சொந்தமானவன் என எண்ணுவது வேண்டும் என்று சொல்கிறார். நீ உலகியல் சார்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் இந்த இறைவன் மட்டும்தான் சிறந்த உன்னதனமான ஒரு விஷயம் என்பதையும் எண்ணிக்கொள் என்று பரமஹம்சர் சொல்கிறார். நான்காவது, சிலருடைய அற்புதமான ஒரு உபதேசம், சிலருடைய உள்ளம் கல் சுவர் போல் இருக்கும், ஆணி அடித்தால் கூட அந்த ஆணியே வளைந்து போகும், அவர்களிடம் எவ்வளவு முயன்றாலும் ஆன்மீக ஞானத்தை உள்ளே செலுத்திவிட முடியாது. கொஞ்சம் கடுமையாகத்தான் சொல்லி இருக்கிறார், ஆனாலும் அப்பட்டமான உண்மை, உங்களால் நிராகரிக்க முடியுமா என்ன? அப்பட்டமான ஒரு உண்மை. இதை நான் நிறைய பேரிடம் நான் வாழ்க்கையிலேயே நான் கண்டிருக்கிறேன். எவ்வளவு சொன்னாலும் உள்ளே ஏறாது, அவர்களை அப்படியே விட்டு விடுவதுதான் நன்று. கடைசியான நான் தெரிவு செய்திருக்கிற 5வது போதனை, மக்களுள் பெரும்பாலானோர் புகழுக்காகவோ புண்ணியத்தை தேடும் பொருட்டோ உதவி செய்கின்றனர். இத்தகைய சேவைகள் யாவும் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டவையே தவிர வேறொன்றும் இல்லை. பாருங்க அற்புதம், நீங்க புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவோ புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவோ நீங்க என்ன செய்தாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது முழுக்க முழுக்க உலகியல் சார்ந்த விஷயம் என்பதை அவ்வளவு ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். நான் தெரிவு செய்திருக்கிற இந்த 5 என்னுடைய மனநிலைக்கு கன்கரண்டாக இருக்கிற போதனைகளை நான் தெரிவு செய்து அப்படியே நான் உங்களிடம் சொல்கிறேன். இந்த 5 நான் முழுக்க முழுக்க என் ஆன்மா சொல்கிற விஷயமாக நான் பார்க்கிறேன். சரி, இந்த 2 கட்டத்தையும் நான் கடந்து விட்டேன். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய இந்த உரையில் நான் 2 கட்டத்தையும் கடந்துவிட்டு 3 கட்டத்திற்கு வருகிறேன்.